The denominator of a fraction exceeds its numerator by 8. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்க டினாமினேட்டர் வந்துட்டு 8 வந்து அதிகமாக இருக்குது. எதை விட அப்படின்னா, நியூமரேட்டர் விட 8 வந்து எக்ஸீட்ஸ் அப்படின்னா என்னது, அதிகம். ஓகேவா? ஸோ 8 வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னது, டி இஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கண்டிஷன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இஃப் த நியூமரேட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 17, அதாவது நியூமரேட்டர் வந்துட்டு 17 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ 17 இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, டினாமினேட்டர் வந்துட்டு டிக்ரீஸ்டு பை 1. ஸோ டினாமினேட்டர் 1 டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்படி டிக்ரீஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, 3/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் வந்துட்டு என்னது, டிவிஷனில் தானே இருக்குது. ஸோ இதுவும் டிவிஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ டிவிஷனில் இருந்ததுனால தான் நியூமரேட்டர்னால் மேலே, டினாமினேட்டர்னால் கீழே. ஸோ நம்ம அப்படி தானே எதுவும், ஸோ நியூமரேட்டர் மேலே என்னது, 9 + 17 டிவைடட் பை டினாமினேட்டர் கீழே. ஸோ டி மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 3/2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இதை வச்சு டி இஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் 8 அதை சால்வ் பண்ணி அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதான் என்ன சொன்னேன் அப்படின்னு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2 வந்துட்டு டிவைடில் இருக்கா, ஸோ ஈக்குவல் டு கிந்த பக்கம் போகிறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இந்த டி மைனஸ் 1 டிவைடில் இருக்குது, ஸோ ஈக்குவல் டு கிந்த பக்கம் போகிறப்ப என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஓகேவா? அப்போ 2 × n + 17 இஸ் ஈக்குவல் டு 3 × d − 1. ஓகேவா? ஸோ இப்போ 2 எவ்வளோ நேரம் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 2 × n வந்துட்டு எவ்வளோ, 2n ப்ளஸ் 2 × 17 எவ்வளோ, 34. ஓகேவா? அடுத்து d × 3 × d − 3. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு என்ன தெரியும், டிக்கு பதிலாக என் ப்ளஸ் 8 தெரியுமா? ஸோ நம்ம அதை டிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ளார மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து என் ப்ளஸ் 8 சப்ஸ்டியூட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துலையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என் ப்ளஸ் 7 வரும், அப்புறம் உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேவா? ஈக்குவல் டு 3 × என்னது, டிக்கு பதிலாக என் ப்ளஸ் 8. ஓகேவா? மைனஸ் 3. ஸோ அப்போ என்ன வந்து 3 வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 8 எவ்வளோ, 24 − 3. ஓகேவா? அப்போ 2n + 34. இந்த 2n சின்ன நம்பர், 3n தானே பெரிய நம்பர். அப்போ 3n எல்லாம் இந்த பக்கம் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து நம்பர் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போ 3n இந்த ப்ளஸ் 2n எங்கிட்டு போகிறப்போ மைனஸ் 2n ஆகிடுமா? 24 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, இதை சால்வ் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 21. ஸோ இந்த 21 + 21 ஈக்குவல் டு இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகிடும், −21 மாறிடுமா? அப்போ 34 − 21. ஓகேவா? ஸோ இப்போ 34 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ, 13. ஸோ அப்போ 3n + 2n போயிடுச்சுன்னா ஒரே ஒரு n. அப்போ n ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 13 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேவா? அப்போ அந்த 13 அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணாமா? ஸோ ஈக்குவேஷன் 1 வந்துட்டு என்னது, d ஈக்குவல் டு n ப்ளஸ் 8 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ n-க்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோ, 13. ஸோ 13 ஒரு 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், டினாமினேட்டர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ 13 ஒரு 8 ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 21. ஓகேவா? அப்போ டினாமினேட்டர் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 21 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும், ஃப்ராக்ஷனில் தான் எழுதணும் ஆன்சர் எழுதுகிறப்போ. ஸோ த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு, த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் இஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ மேலே நியூமரேட்டர், கீழே டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ அப்போ n/d. ஸோ n/d அப்படின்னா என்னது, மேலே நியூமரேட்டர் என்னது, 13. ஸோ டினாமினேட்டர் எவ்வளோ, 21. ஸோ த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் இஸ் 13/21. ஓகேவா? ஸோ ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸுமே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஏதாவது டவுட் அப்படின்னா என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சம் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.